பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. செப்டம்பர் 7 முதல் 11 தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 34,000 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்வு. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடைபெற்ற கார்கில் போரின் 22வது ஆண்டு வெற்றி விழா. தமிழகம் புதுச்சேரியில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி கிராம மக்கள் அஞ்சலி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் வனப்பகுதிகளில் சிக்கிய தமிழக லாரி ஓட்டுநர்கள் 4 நாட்களாக உணவு தண்ணீர் கிடைக்காமல் அவதியுறுவதால் தமிழக அரசு உதவி செய்ய கோரிக்கை. தேனியில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் மழையில் நனைவதாக விவசாயிகள் வேதனை. அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்க கட்டமைப்பு தேவை என கோரிக்கை. குடிப்பிரியர்கள் போதையில் வீசிச் செல்லும் மதுபாட்டில்கள். தென்பெண்ணை ஆற்றை மாசுபடுத்துவதை தடுக்க மக்கள் கோரிக்கை. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் உள்ள போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கார்கில் போரில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பஞ்சாப் மற்றும் குஜராத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டன. இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நம்பி நாராயணன் விவகாரத்தில் நீதிபதி டி கே ஜெயின் அறிக்கைப்படி விசாரணை நடத்தக்கூடாது என சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செல்போன் பயன்பாடு மாணவர்களின் கல்வியை பாதித்துள்ளது என தேசிய குழந்தைகள் நல ஆணையம் கூறியுள்ளது. கற்றலுக்காக 10% மாணவர்கள் மட்டுமே செல்போன் பயன்படுத்துவதாக ஆய்வில் தகவல் வெளியாகியுள்ளது. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு உதிரி பாகங்களை வாங்குவது தாமதமாகியுள்ளதால் திட்டம் அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் பெண்களுக்கான ஸ்கேட்டிங் போட்டியில் ஜப்பானை சேர்ந்த 13 வயது சிறுமி நிசியா மோமுசி தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். டேபிள் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர் சரத்கமல் வெற்றி பெற்றுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் வேர்ல்ட் பிச் சாபர் பிரிவில் இந்திய வீராங்கனை பவானி தேவி 2வது சுற்றில் உலக தரவரிசையில் 3ம் இடத்தில் உள்ள பிரான்ஸ் வீராங்கனை மானன் புரூட் நெட்டிடம் வீழ்ந்தார். டோக்கியோ ஒலிம்பிக் டென்னிஸ் 2வது சுற்றில் போர்ச்சுகலை சேர்ந்த வீராங்கனை யூஃபுடன் 4-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி தோல்வியடைந்தார். டோக்கியோ ஆடவர் ஒற்றையர் பிரிவு டென்னிஸில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் உலகின் 2ம் நிலை வீரரான மெத்வதேவிடம் 2-6, 1-6 என்ற நேர்செட் கணக்கில் தோல்வியடைந்தார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ள 51 ஆன்லைன் பதிவு மையங்கள் மூலம் மாணவர்கள் ஆர்வமுடன் விண்ணப்பங்களை பதிவு செய்து வருகின்றனர். 12ம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் விவரங்கள் வெளியான நிலையில் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை பணிகள் தொடங்கியுள்ளன. அதன்படி பொறியியல் படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஆகஸ்ட் 24ம் தேதி வரை www.tnea.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரேண்டம் எண் ஆகஸ்ட் 25ஆம் தேதியும் தரவரிசை பட்டியல் செப்டம்பர் 4ஆம் தேதியும் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவில் இடம்பெற்றுள்ள மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பொறியியல் மாணவர்கள் சேர்க்கையில் இந்த ஆண்டு கல்வி கட்டணம் 75% மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும், பிஎட் படிப்பிற்கு நிர்ணயிக்கப்பட்ட 30,000 ரூபாய்க்கு மேல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 34,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று முன்தினம் வினாடிக்கு 6,841 கனஅடியாக இருந்த நிலையில் நேற்று 19,655 கனஅடியாக அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை வினாடிக்கு 34,144 கனஅடியாக அதிகரித்ததால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்துள்ளது. இந்நிலையில் KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து நீர் வெளியேற்றம் கடந்த 3 நாட்களாக 36,446 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 35,733 கனஅடியாக உள்ளது. குறுவை சாகுபடிக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கார்கில் வெற்றி தினத்தையொட்டி புதுச்சேரியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் வளையம் வைத்து ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போர்களிலேயே 1999ஆம் ஆண்டில் நடைபெற்ற கார்கில் போர்தான் இன்று வரை மிகவும் தீவிரமாக நடைபெற்ற போர் ஆகும். இந்திய படைக்கும் பாகிஸ்தான் படைக்கும் இடையில் நிகழ்ந்த போரில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய வீரர்கள் கார்கில் எனும் இடத்தில் தேசிய கொடியை நாட்டி வெற்றியை பறைசாற்றினர். இந்த போர் காரணமாக நூற்றுக்கணக்கான இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இதையடுத்து கார்கில் போரில் வென்றதை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் போர் வெற்றி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அவ்வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலை பிரெஞ்சு தூதரகம் எதிரே உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் வளையம் வைத்து ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கர்நாடகம், மகாராஷ்டிரம் ஆகிய மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் பெங்களூரு மும்பை தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 4 நாட்களாக உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி 1000க்கும் மேற்பட்ட தமிழக லாரி ஓட்டுநர்கள் தவித்து வருகின்றனர். இவர்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதில் பெங்களூர் மும்பை தேசிய நெடுஞ்சாலை N4 பல இடங்களில் பாலங்களில் தண்ணீர் அபாய கட்டத்தை தாண்டிச் செல்வதால் பிரதான சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு நிறுத்தப்பட்ட பல இடங்களில் லாரிகளில் கேபின் வரை மழைநீர் புகுந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து கோலாப்பூர் சுங்கச்சாவடியில் சுமார் 5,000க்கும் மேற்பட்ட லாரிகள் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருப்பதாகவும், தங்களிடம் இருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்து போன நிலையில் 2 நாட்களாக குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தவித்து வருவதாக அங்குள்ள தமிழக லாரி ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் வனப்பகுதியில் தங்கள் லாரிகள் சிக்கிக் கொண்டுள்ளதால் நகரப் பகுதிகளுக்கோ அல்லது உணவகங்களுக்கோ செல்ல முடியவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக லாரி ஓட்டுநர்களுக்கு மகாராஷ்டிரா அரசுடன் பேசி உணவுப் பொருட்களை வழங்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் இடவசதி இல்லாததால் அறுவடை செய்த நெல்லை கொட்டி வைக்க முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள மேல்மங்கலம், தாமரைக்குளம், வடகப்பட்டி, சிலுவார்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதியில் 5,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேல்மங்கலம் பகுதியில் 2 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு நாள் 1க்கு 700 மூட்டைகள் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் விவசாயிகள் காத்து இருக்கும் சூழல் உருவாகியுள்ளது. அறுவடை செய்த நெல்லை கொட்டி வைக்க இடம் இல்லாத நிலையில் மழையால் நெல் சேதமடையும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்க கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் மதுபான பாட்டில்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் மது அருந்துவோர் வீசி செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தரைப்பாலம் உள்ளது. ஒரு கரை தமிழ்நாட்டிலும் மற்றொரு கரை புதுவை பகுதியிலும் உள்ளது. நடுவில் உள்ள தரைப்பாலத்தில் இரவு நேரங்களில் மது அருந்துவோரின் கூட்டம் அதிகமாக காணப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. மது அருந்துவோர் வீசி செல்லும் பாட்டில்களால் தற்போது குவியல் குவியலாக ஆற்றில் மிதக்கிறது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அரங்கேறி வரும் இந்த அவலத்தை புதுச்சேரி மாநில அரசோ தமிழக அரசோ கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய தரைப்பாலத்தை இரு மாநில போலீசாரும் ரோந்து செல்ல வேண்டும் என்றும் ஆறு மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் பகுதிக்குட்பட்ட கொரட்டூர் ஏரியில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை கொட்டி வருவதால் ஏரி நீர் மாசுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. கொரட்டூர் ஏரி கரையில் குப்பை கிடங்கு ஒன்றை அமைத்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் அம்பத்தூர் தொழிற்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சேகரிக்கும் அனைத்து கழிவுகளையும் அங்கு கொட்டி வருகிறது. ரசாயனம் கலந்த பொருட்கள் உட்பட தொழிற்சாலை கழிவுகளை கொட்டி வருவதால் ஏரி கரையோரம் நிலம் மாசுபடுவதுடன் ஏரி நீரும் மாசுபடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது வேறு இடம் இல்லாததால் ஏரி அருகே குப்பை கொட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மாநகராட்சி குப்பைகளை அகற்றி ஏரியை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் சேலம் நாமக்கல் மாவட்டங்களின் பல பகுதிகளில் அதிக அளவில் மரவள்ளி பயிரிடப்பட்டு வருகிறது. மரவள்ளி கிழங்கிலிருந்து ஸ்டார்ச், ஜவ்வரிசி, அப்பளம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யும் சேகோ ஃபேக்டரிகள் மாவட்டங்களில் பல உள்ளன. இந்நிலையில் மரவள்ளி பயிரில் செம்பேன் உள்ளிட்ட பூச்சிகளின் தாக்குதல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த செம்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரோன்கள் மூலம் ஒரு வயலில் பூச்சி மருந்து தெளிக்கும் பொழுது அவை தப்பித்து பக்கத்து வயலுக்கு சென்று விடுகிறது. இதனால் விளைச்சல் பாதிக்கப்படுவதுடன் பெருத்து இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். நான் எங்களோட வாழ்வாதாரம் வந்து மரவள்ளி கிழங்கு தான். அது வந்து இப்ப இந்த மாவு பூச்சி இந்த செம்பேன் எல்லாம் அடிச்சு எங்களுதே 3 ஏக்கரா காடு பயிர் பண்ணியிருக்கோம். அதுல வந்து ரொம்ப நஷ்டம் இருக்கு. நீங்க தான் கவர்மெண்ட் தான் பார்த்து அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டம் கொடுக்கணும். இந்த பகுதியில் பிரதான விவசாயம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 80% மரவள்ளி கிழங்கு தான் சாகுபடி பண்ணிட்டு வரோம். இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட சேகோ ஃபேக்டரி இருக்கு. அத்தனைக்கும் இங்கிருந்து தான் மரவள்ளி கிழங்கு சப்ளை பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக செம்பேனு என்ன வகை ரகம்னு நோயினே தெரியல. புது புது வியாதியெல்லாம் இது வந்து மரவள்ளி கிழங்கு ரொம்ப பாதிச்சு விவசாயம் ரொம்ப நஷ்டம் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து வேளாண் துறையும் அரசாங்கமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மரவள்ளி கிழங்கை காப்பாற்றி கொடுத்தாதான் இந்த தொழில் தொடர்ந்து செய்ய முடியும். எனவே தமிழக அரசு மற்றும் விவசாயிகள் ஒருங்கிணைந்து முழுவீச்சில் அனைத்து வயல்களிலும் மருந்து தெளித்தால் மட்டுமே செம்பேன் தாக்குதலை கட்டுப்படுத்திட முடியும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயிரத்து 1856 ஜூலை மாதம் 26 ஜார்ஜ் பெர்னாட்ஷா அயர்லாந்து நாட்டின் தலைநகர் டப்ளினில் பிறந்தார். தன்னுடைய 20வது வயதில் அயர்லாந்து நாட்டிலிருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு குடிபெயர்ந்தார். தன்னை ஒரு எழுத்தாளராகவும் நாவலாசிரியராகவும் நிலைநாட்ட கடுமையாக உழைத்தார். நாடகத்துறையில் மிகுந்த திறமை வாய்ந்தவர் என்ற பெயர் பெற்ற பெர்னாட்ஷா 1880களின் மத்தியில் இசை மற்றும் இலக்கிய விமர்சனத்திலும் புகழ் பெற்று விளங்கினார். உழைக்கும் மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களையும் சமூக பிரச்சனைகளையும் தனது எழுத்தில் பிரதிபலித்தார். இதற்கும் அஞ்சாமல் தம் எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் சீர்திருத்த சிந்தனைகளையும் சீரிய கருத்துக்களையும் எதிரொலிக்க செய்தார். உழைக்கும் வர்க்கத்தினர் சுரண்டப்படுவதை உணர்ந்து அவர் மிகுந்த கோபம் கொண்டார். அவரது பெரும்பாலான படைப்புகள் அந்த சுரண்டலை கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்தன. 1925 இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெற்ற பெர்னாட்ஷா ஆஸ்கர் விருதினையும் பெற்றிருக்கின்றார். ஆயிரத்து 1999 ஜூலை மாதம் 26
கார்கில் போர் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டி அமைந்துள்ள கார்கில் பகுதியில் 1999 ஆண்டில் ஊடுருவல் செய்த பாகிஸ்தான் ராணுவம் அப்பகுதியை ஆக்கிரமித்தது. கார்கில் பகுதியில் ரோந்து சென்ற 5 இந்திய ராணுவ வீரர்களை பிடித்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் அவர்களை சித்திரவதை செய்து கொன்றனர். இந்த ஊடுருவல் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் போர் மூண்டது. ஆபரேஷன் விஜய் என்னும் பெயரில் நடைபெற்ற கார்கில் போரில் இந்திய ராணுவத்தின் முப்படைகளும் ஈடுபட்டன. இந்திய வான்படை நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் நிலை குலைந்தது. இந்திய ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்க தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 1999 ஜூலை 14 ஆபரேஷன் விஜய் வெற்றி பெற்றதாக பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அறிவித்தார். ஜூலை 26 பாகிஸ்தான் படைகள் முழுவதுமாக கார்கில் பகுதியிலிருந்து பின்வாங்கியதை தொடர்ந்து கார்கில் போர் முடிவுற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2011 முதல் 10 ஆண்டுகளாக உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தது. இது தொடர்பான வழக்கு ஒன்றில் வரும் செப்டம்பர் 4 உள்ளாட்சித் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து வார்டு மறுசீரமைப்பு பணிகள் முடிவடைந்து கடந்த ஜூன் மாதம் வரைவு வாக்காளர் பட்டியலை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் ராய் பி தாமஸ்டன், துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்து ஆளுநரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தமிழகத்திலேயே அதிக ராணுவ வீரர்களை கொண்ட கம்மவான்பேட்டை கிராமத்தில் கார்கில் போரில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அருகே அமைந்துள்ளது கம்மவான்பேட்டை கிராமம். அக்கிராமத்தைச் சேர்ந்த பலரும் ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கார்கில் போரின் 22 நினைவை முன்னிட்டு அதில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கும் அப்போரில் உயிரிழந்த இதே கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இக்கிராமத்தில் வீட்டிற்கு ஒருவர் ராணுவ பணியில் இருப்பதால் ராணுவ பேட்டை என்றே கம்மவான் பேட்டை அழைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பந்தலூர், ஓவேலி, உதகை சாலை உள்ளிட்ட சாலையோர பகுதிகளில் புதிய நீர்வீழ்ச்சி உருவாகி பார்ப்பதற்கு அழகாக காட்சியளிக்கின்றன. கனமழை காலங்களில் மட்டுமே இந்த நீர்வீழ்ச்சிகளை கண்டு ரசிக்க முடியும். வனப்பகுதிக்குள் மற்றும் சாலையோரங்களில் காணப்படும் இந்த நீர்வீழ்ச்சிகளில் குளிப்பதற்கு அனுமதி கிடையாது. எனவே இவ்வழியாக செல்பவர்கள் புதிய நீர்வீழ்ச்சிகளை பார்த்து ரசித்து செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதி சாலை ஓரங்களில் காட்டு யானை உள்ளிட்ட விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் மசினக்குடியில் இருந்து மாயர் செல்லும் சாலையில் யானை ஒன்று காரை துரத்திய காட்சியை காரில் பயணித்தவர்கள் வீடியோவாக எடுத்துள்ளனர். சாலை நடுவே சென்ற யானையை காரில் பின்தொடர்ந்தபோது கோபமடைந்த நிலையில் தன்னை தொந்தரவு செய்தவர்களை அது ஓட ஓட விரட்டியிருக்கிறது. காரில் சென்றவர்களை எச்சரிக்கும் விதமாகவே யானை விரட்டியதாக காட்சிகள் மூலம் காண முடிகிறது. நீலகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பில்லூர் அணை நிரம்பியது. இதனால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் பவானிசாகர் அணைக்கு வந்தடைந்தது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 100 எட்டியது. பொதுப்பணி அணைகளின் தொகுப்பு விதிகளின்படி ஜூலை மாதம் 100 மேல் தேக்கி வைக்க இயலாது என்பதால் அணைக்கு வந்த உபரி நீர் 3000 நீர் ஆற்று மதகில் திறந்துவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உபரி நீர் வெளியேற்றம் படிப்படியாக உயர்ந்து இன்று காலை 6000 வெளியேற்றப்பட்டது. இம்மாதம் 31 வரை மட்டுமே உபரி நீர் திறந்துவிடப்படும் என்றும் ஆகஸ்ட் மாதம் 1 102 வரை தேக்கலாம் என்பதால் உபரி நீர் தேக்கி வைக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறையினர் தெரிவித்தனர்.
தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் காவல்துறை, சிறைத்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளுக்கு இரண்டாம் நிலை காவலர்களுக்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட நிலையில் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடற்தகுதி தேர்வு நடைபெறுகிறது. இதில் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு, மார்பளவு, உயரம் உள்ளிட்டவை காவல்துறை தேர்வு அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்டது. அதன் பின்னர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், கயிறு ஏறுதல் உள்ளிட்ட தேர்வுகளும் நடைபெற்றன. முறைகேடுகளை தவிர்க்க அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறும் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடற்தகுதி தேர்வில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 500 பேர் பங்கேற்றனர். இதேபோல திருச்சி, காஞ்சிபுரம், விருதுநகர், திருவண்ணாமலை உள்ளிட்ட தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் நடைபெறும் உடற்தகுதி தேர்வு கொரோனா பரவல் காரணமாக தினமும் 500 பேர் வீதம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் வரை நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், தாரமங்கலம், காடையாம்பட்டி வட்டார பகுதிகளில் கோழி குஞ்சு விற்பனை அதிகரித்து வருகிறது. தலைக்கு அடிக்கும் டை மற்றும் அதனுடன் கலர் அழியாத வகையிலான ரசாயனத்தை பயன்படுத்தி பிராய்லர் கோழி குஞ்சுகளுக்கு வர்ணம் பூசி நாட்டுக்கோழி குஞ்சுகள் போன்று மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். இதனை நாட்டுக்கோழி குஞ்சுகள் என ஆர்வத்துடன் வாங்கி செல்லும் பலர் வளர்த்த ஒரு சில வாரங்களில் அது நாட்டுக்கோழி குஞ்சுகள் இல்லை என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து தெரிவித்த கால்நடைத்துறையினர் இதுபோன்ற கோழி குஞ்சுகளை இனம் கண்டறிவது மிகவும் கடினமாகும். நாமக்கல்லில் பெண் கோழி குஞ்சுகளை வைத்துக் கொண்டு ஆண் கோழி குஞ்சுகளை அப்புறப்படுத்தி விடுவார்கள். இதுபோன்ற குஞ்சுகளை சீசன் வியாபாரிகள் வாங்கி கொண்டு வந்து விற்பனை செய்கிறார்கள். இவை அனைத்தும் ஆண் குஞ்சுகளாகவே தான் இருக்கும். அதனால் சாலையோரம் விற்கப்படும் கோழி குஞ்சுகளை வாங்கும் நபர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். பிராய்லர் கோழி குஞ்சுகளை வாங்கி ஏமாற வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தரங்கம்பாடியில் புராதனமான டானிஷ் கோட்டை அமைந்துள்ளது. கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள இக்கோட்டையில் பல்வேறு வரலாற்று ஆவணங்கள், பண்டைய கால பொருட்கள், அன்றைய கால மக்களின் வாழ்க்கை முறை குறித்த ஓவியங்கள், போர்க்கருவிகள் உள்ளடக்கிய அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. இங்கு விடுமுறை மற்றும் விழா காலங்களில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளும் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் அடுத்தடுத்த புயல்களால் கோட்டையின் தடுப்பு சுவர், பூங்கா உள்ளிட்ட பகுதிகள் இடிந்து சேதமாகின. இந்த பாதிப்புகள் தற்போது வரை சீரமைக்கப்படாததால் தொடரும் கடல் அரிப்பால் டானிஷ் கோட்டையின் பிரதான சுவரும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே கோட்டையை சுற்றி கடற்கரையோர பகுதி முழுவதும் நிரந்தர கருங்கல் தடுப்பு சுவர் அமைக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் டீசலை தவிர்த்து பல வாகனங்களை பேட்டரியில் இயக்கி அசத்தி வருகிறார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த இளையராஜா என்ற நபர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் இளையராஜா. சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றி வருகிறார். கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பே பேட்டரியில் இயக்கும் மிதிவண்டியை முதலில் இளையராஜா தயாரித்துள்ளார். தான் தயாரித்த பேட்டரியால் இயங்கும் காரில் 120 கிலோமீட்டர் பயணம் செய்யலாம் என தெரிவிக்கும் அவர், கார், ஆட்டோ, டிராக்டர் ஆகியவற்றை பேட்டரியில் இயக்குவது போல் தயாரித்துள்ளதாகவும், விரைவில் சூரிய ஒளியில் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் இயங்க வைப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்ததால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதை பயன்படுத்தி வாணியம்பாடியில் உள்ள தோல் தொழிற்சாலை நடத்தி வரும் சிலர் பாலாற்றில் தோல் கழிவுநீர் விடுவதாகவும், இதனால் ஆம்பூர் அடுத்த மாறாப்பட்டு பாலாற்றில் நுரை பொங்கி துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்காணித்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் கேரள மாநிலம் மூணாறில் கடந்த 5 நாட்களாக பெய்த கனமழையில் மூணாறு தேவிக்குளம் செல்லும் நெடுஞ்சாலையில் அரசு கலைக்கல்லூரி அருகே திடீர் மண் சரிவு ஏற்பட்டது. அந்த சமயம் குறைவான போக்குவரத்தும் குறைவான ஆட்கள் நடமாட்டமும் இருந்த நிலையில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்படவில்லை. ஆனால் அதே சமயம் சாலை போக்குவரத்து முழுமையாக முடங்கியது. தகவல் அறிந்ததும் மூணாறில் முகாமிட்டுள்ள தேசிய மீட்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், போலீசார் நெடுஞ்சாலையில் குவிந்த மண்ணை அள்ளி போக்குவரத்தை சீர் செய்தனர்.
மதுரை திருநகரைச் சேர்ந்த தமிழறிஞர் புலவர் ரா இளங்குமரனார் வயது மூப்பின் காரணமாக காலமானார். திருநெல்வேலி மாவட்டம் வாழவந்தாள்புரம் கிராமத்தில் 1927 ஜனவரி 30 பிறந்த இவர் திருநகரில் அரசு பள்ளியில் 1946 ஏப்ரல் 8 தமிழ் ஆசிரியராக பணியை தொடங்கினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் 1951 புலவர் தேர்வில் தேர்ச்சி பெற்று நூலாசிரியர் பதிப்பாசிரியர் தொகுப்பாசிரியர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செய்துள்ளார். இவரின் திருக்குறள் கட்டுரை தொகுப்பு எனும் நூலை 1963 முன்னாள் பிரதமர் நேரு வெளியிட்டார். சங்க இலக்கிய வரிசையில் புறநூறு எனும் நூலை 2003 முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வெளியிட்டார். இவரது தமிழ் சேவையை பாராட்டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தமிழ் செம்மல் விருதும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் முதுமுனைவர் பட்டமும் வழங்கியுள்ளது. மேலும் தமிழக அரசு திருவிக்க விருதும் வழங்கி கௌரவித்தது. பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது இல்ல ஆந்த நினைக்கிறேன் வவால் ஏ கண்ணு இருக்கும் தெரியல அமீபா தெரியல எனக்கு நான் அந்த படிக்கலன்னு சொல்றேன் அதான் கண்ணு இருக்கும் ஆந்த மண்புழு மண்புழு கண்ணு இருக்கு மண்புழு ஆந்தையா இருக்கலாம் இல்ல பக்கத்துல நிக்கிற யாருன்னா இருக்கலாம் தெரியல அது சரியா தெரியல நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் அரசு ஊழியர்கள் வாரத்தில் 2 கதர் ஆடைகளை அணியுமாறு முதலமைச்சர் கூறிய அறிவுறுத்தலின்படி திருச்சி மாவட்ட அரசு மகாத்மா காந்தி சித்த மருத்துவமனையில் பணிபுரியும் சித்த மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் வாரந்தோறும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கதர் ஆடைகளை அணிந்து பணி செய்து வருகின்றனர். இனிவரும் நாட்களிலும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கதர் ஆடைகள் அணிய அறிவுறுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட தங்களது பங்களிப்பும் இருக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேகமலையில் அதிக காற்று மழை பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேகமலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சில வாரங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. மேலும் மேகமலை பகுதியில் அதிக குளிர் நிலவுவதாலும் சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருவதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் மேகமலையில் உள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள செம்பால பகுதியில் கடந்த வாரம் யானை கூட்டம் அந்த பகுதியில் உள்ள சிறிய நீரோடையை கடக்கும் பொழுது சுமார் 1 வயதுள்ள ஆண் யானை குட்டி சேற்றில் சிக்கி உயிரிழந்தது. உயிரிழந்த யானை குட்டியை பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்காக வனத்துறையினர் அந்த பகுதிக்கு சென்றனர். ஆனால் தாய் மற்றும் மற்றொரு பெண் யானை இறந்த குட்டி யானை அருகே நின்று வனத்துறையினரை அருகே நெருங்க விடாமல் தடுத்து வந்தது. இதையடுத்து வனத்துறையினர் குட்டியை மீட்கும் முயற்சியை கடந்த 2 கைவிட்டு கண்காணிப்பில் மட்டும் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தற்போது 2 இறந்த குட்டியை விட்டு விலகி நீண்ட தூரத்திற்கு சென்று விட்டது. இதனையடுத்து நீரோடையில் சிக்கியிருந்த குட்டி யானை மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தென்னக ரயில்வேயில் தென் மாவட்டங்களை உள்ளடக்கிய மதுரை ரயில்வே கோட்டத்தில்தான் அதிக அளவு பயணிகள் போக்குவரத்து உள்ளது. இந்த நிலையில் மதுரை டு வாஞ்சி மணியாச்சி பிரிவில் கரிசல் மண் காரணமாக 70 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே ரயில்களை இயக்க முடிகிறது என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்லிப்பர் கணத்தை அதிகரிப்பது நவீன கருவிகள் பொருத்துவது ரயில் பாதை சரளை கற்களை சலித்து நிர்மாணிப்பது ரயில் பாதை ஓரங்களில் மழை வடிகால் அமைப்பது போன்ற தற்காலிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையிலும் அந்த பகுதியில் தொடர்ந்து ரயில்களை 70 கிலோமீட்டர் வேகத்தை தாண்ட முடியவில்லை என கூறப்படுகிறது.
அதன் காரணமாக தற்போது 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு செம்மண் நிரப்பப்பட்டு நிலம் பலப்படுத்தப்படுகிறது. பலப்படுத்தப்பட்ட நிலத்தின் மேல் நவீன புதிய ரயில் பாதை அமைக்கப்படுவதாகவும் இந்த ரயில் பாதை பணிகளுக்காக 21.74 கோடி ரூபாய் செலவில் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இந்த பணிகள் முடிந்தவுடன் இந்த பகுதியிலும் சரக்கு மற்றும் பயணிகள் ரயில்கள் 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் எனவும் மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் ஊரடங்கு தளர்வு அளித்தும் நடைபெறவில்லை. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக புகார் பெட்டிகளில் மக்கள் தங்களுடைய மனுக்களை போட்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மனுக்களை பெட்டியில் போட மறுத்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அலுவலகம் வந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு திடீரென காரை நிறுத்தி மக்களிடம் மனுக்களை தானே சேகரித்ததோடு அங்கிருந்த மக்களிடம் மனுக்களை போட வந்துவிட்டு கொரோனாவை வாங்கி செல்லாதீர்கள், கேரளா போன்ற பிற மாநிலங்களில் நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தக்கூறி உத்தரவு வரும் வரை கூட்டம் நடைபெறாது என்றும் எனவே இங்கு வைக்கப்பட்டுள்ள பெட்டிகளில் தங்களுடைய மனுக்களை போட்டு செல்லுங்கள், மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மதுரை மாவட்டம் கரடிப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆலம்பட்டி கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் தனியார் தொலைபேசி நிறுவனம் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த நிலையில் அங்கு டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலம்பட்டியைச் சேர்ந்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் கைகளில் செல்போன் டவரால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். ஏற்கனவே டவர் அமைப்பதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து டவரை செயல்படுத்தும் பணிகளில் தீவிரம் காட்டுவதால் மாவட்ட ஆட்சியர் டவர் அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அந்த சட்டம் வந்து நல்லதுதான். ஏன்னா அரசாங்கத்து வேலையிலையும் பெண்களுக்கு உரிமை உண்டு, சம உரிமை. மற்ற எல்லா துறையிலையும் சம பெண்களுக்கு சம உரிமை உண்டு. அதே மாதிரி சொத்துலேயும் இருக்கணும், இருந்தால்தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு. பெண்களுடைய பாதுகாப்பில், பெண்களுடைய முன்னுரிமையில், பெண்களுடைய எல்லா இதுலேயும் நாங்கள் முன்னுரிமை இருக்கிறப்போ சொத்துல எங்களுக்கு சம உரிமை கிடைச்சா நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இது அரசாங்கம் முன்ன வச்சு பெண்களுக்கும் சமமாக எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அரசாங்க ரீதியாக சமுதாய பணி செய்கிறதுலேருந்து ஒவ்வொரு ஆஃபீஸு கவர்மெண்ட்டு வேலையிலிருந்து எல்லாத்துலேயுமே வந்து பெண்களுக்கு சம உரிமை தரணும்னு சொல்லிட்டு இருக்கிறதுல சொத்துலேயும் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சம உரிமை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவங்கள பார்த்துக்கிற விதம் எல்லாத்துலேயுமே வந்து பெண்கள் மேம்படுவாங்க. இது வந்து இந்தியாவுக்கே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம், மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கும் பெருமையான விஷயம். நன்றி. பிறகு சமுதாயத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை என்பது சட்டமாகவே உள்ளதை வழிய இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை. கிராமங்களில் பெண்களுக்கு சொத்தில் பங்கு கொடுப்பதையே தவறு என்பது போல் கொடுக்காமலே விடுகின்ற பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். என் பேர் ராஜா, நான் ஒரு கூலி தொழிலாளி, கட்டட மேஸ்திரியாக வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு மகன் ஒரு பொண்ணு. என்னுடைய சொத்தில் இருவருக்கும் பங்கு தரணும்னு ஆசைப்பட்றேன், அது என்னுடைய ஆசை. அதேமாதிரி சட்டமாக தான் சொல்லுது, அது பிரகாரம் நம்மளும் ரெண்டு பேரும் சம பாகமாக பிரித்து கொடுக்கணும், அதுதான் என்னுடைய கொள்கை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இறைச்சி கடை ஒன்று ஆடி மாதம் முழுவதும் அதிரடி ஆஃபர் வழங்கி நகரம் முழுவதும் போஸ்டரை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது என்னவெனில், 1 கிலோ இறைச்சி வாங்கினால் 1 லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்பதுதான் அது. திருமங்கலம் தெருவில் உள்ள மகள் இறைச்சி கடையை சந்திரன் என்பவர் நடத்தி வருகிறார். இங்கு ஆடு, நாட்டுக்கோழி, வாத்து, முயல், வான்கோழி, காடை, கருப்பு கோழி, கிண்ணிக்கோழி என பல ரகங்களில் இறைச்சிகள் கிடைக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இறைச்சி கடை துவங்கியது முதல் ஒவ்வொரு முறையும் விற்பனையை விரிவுபடுத்தும் நோக்கில் 1 கிலோ இறைச்சிக்கு 6 முட்டை இலவசம், 12 முட்டை இலவசம் என பல்வேறு அதிரடி ஆஃபர்களை வழங்கி வந்தார். இந்நிலையில் தற்போது ஆடி மாதம் என்பதால் ஜவுளிக்கடை, வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை கடைகளை மிஞ்சும் வகையில் 1 கிலோ இறைச்சி வாங்குபவர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசம் என அதிரடியாக அறிவித்து போஸ்டர் ஒட்டி திருமங்கல மக்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் சந்திரன். 1 கிலோ இறைச்சி அறிவிக்கப்பட்ட அதே விலையில் வாடிக்கையாளர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கூடுதலாக கிடைப்பது வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குளமங்கலம் வடக்கு ஊராட்சியில் உள்ள கொப்பியன் தெருவிற்கு செல்லும் சாலையை ரவிச்சந்திரன் என்பவர் தன்னுடையது என கூறி முள்வேலி அமைத்து சாலையை தடுத்து விட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் 4 நாட்களாகியும் உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த ஊர் மக்கள் ஆடு மாடு மற்றும் பாத்திரங்களோடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மற்றும் தென்மேற்கு ரயில்வேயின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவையிலிருந்து இன்று மதியம் 3:30 புறப்பட்டு மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கொங்கன் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆய்மூரைச் சேர்ந்த இயேசுவா என்பவர் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விபத்தில் தனது வலது கை விரல்களை இழந்தார். தந்தை இறந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட தாயுடன் வசித்து வருகிறார். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட இவருக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மிதிவண்டி மற்றும் 15 நாட்களுக்கு தேவையான அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி நகரப்பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளூர் நகர் மதுரை வீரப்பன் கோவில் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசு மற்றும் தனியார் இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் மற்றும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியமடுத்துல கொங்கூர் பகுதியில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து மின்சார மோட்டாருக்கு பயன்படுத்தப்படும் 80 மீட்டர் காப்பர் கேபிள்களை திருடிய வெற்றிவேல் அசோக்குமார் மற்றும் சிவக்குமார் ஆகிய 3 பேரை அலங்கியம் போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் பேருந்து நிலையத்தில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரி மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி காரைக்கால் பேருந்து நிலையம் அருகே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் என கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மாணவர்களின் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி திட்டத்தை அமலாக்க வேண்டியும் மேலும் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திண்டுக்கல் நத்தம் சாலை குள்ளனம் பட்டியில் ஒரு தனியார் பர்னிச்சர் கடை உள்ளது. இரவு நேரத்தில் இந்த கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். மேலும் சிசிடிவி கேமராவை உடைத்து விட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானி ஆற்றில் உபரியாக வரும் தண்ணீரை கொண்டு ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் அத்திக்கடவு அவினாசி திட்டப் பணிகள் நடைபெறுகிறது. சுமார் 1626 ரூபாய் கோடி நிதியில் நடைபெறும் இத்திட்டத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று புஞ்சை புளியம்பட்டி பகுதியில் உள்ள நல்லூர் குளம் புங்கம்பள்ளி குளம் காவிரி பாளையம் குளம் சேர்க்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கிடாத்துருக்கை சேரந்தை திரு உத்தரகோசம் அங்கே பனைக்குளம் பெருங்குளம் உள்ளிட்ட 9 கிராமங்களில் கடந்த 25 ஆண்டுகளாக உப்பு நீரை நன்னீராக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தை நிறுத்தப்போவதாக வந்த தகவலை அடுத்து ஏராளமான பெண்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக தமிழக அறநிலையத்துறை மற்றும் சுற்றுலாத்துறையின் முதன்மை இயக்குநர் சந்திரமோகன் மற்றும் தமிழக சுற்றுலா இயக்குநர் சந்தீப் நந்தூரி ஆகியோர் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டனர். கோவில் பகுதி அக்னி தீர்த்தம் மற்றும் ராமர்பால பகுதிகளையும் அவர்கள் பார்வையிட்டனர். புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட திருவப்பூரில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி அப்பகுதி பெண்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததையடுத்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தஞ்சாவூர் அருகே
தளவாப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த ஜெயபால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற 22 ஆண்டு நினைவு நாளில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் உள்ள மறைந்த திருச்சி மேஜர் சரவணனின் நினைவு தூணில் ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். திருச்சி உய்யக்கொண்டான் வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க புதைவடிகால் குழாய்களை மறுசீரமைப்பு செய்து அதில் மாநகர கழிவுநீரை இணைப்பதற்காக ரூபாய் 201 கோடி செலவிலான திட்டத்தை திருச்சி தென்னூரில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார். கோவை பெரிய கடை வீதி காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வந்தவர் பாப்பாத்தி கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒருவரிடம் லஞ்சமாக பணம் பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து காவலர் பாப்பாத்தி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டதுடன் துறை ரீதியான விசாரணை தொடர்கிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் பொன்னை அடுத்த கோடியூர் ராமாபுரம் பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சரி செய்யாததால் குடிநீர் இன்றி அப்பகுதி மக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் உடைந்த குழாய்களை சரி செய்து குடிநீர் வழங்க கோரி பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் புதூரில் அடுத்தடுத்து 2 இடங்களில் இருசக்கர வாகனத்தை இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.